வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவோடு இணைந்திருக்கின்றோம். விடுதலை புலிகளின் தலைவர், தமிழினத்தின் தலைவர் உயிருடன் இருக்கின்றார் என்ற செய்தி ஸ்ரீலங்கா தேசம், இந்தியா மற்றும் புலம்பெயர் உறவுகள் ஏன் உலக அரங்கிலும் என்று பேசு பொருளாக உள்ளது. மூத்த அரசியல்வாதி பல நெடுமாறனின் இந்த கருத்து பல்வேறுபட்ட விமர்சனங்களை கொண்டு வருகின்றது. இதேவேளை தமிழனை வீழ்த்துவதில் இன்று வரை சிங்கள பேரினவாதம் தோற்று போகின்றது என்பதை பல்வேறுபட்ட அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த நிலையில் 1948 எம்மையாண்ட பிரித்தானியர்களிடம் இருந்து சுதந்திரம் கிடைத்தாலும் அந்த சுதந்திரத்தை தமிழனுக்கு பகிர சிங்கள பேரினவாதிகள் விரும்பவில்லை. 1958 பெரும்பான்மை சிங்களமயமாக்கம் என்ற கொள்கையின் அடிப்படையில் தமிழனுக்கு எதிரான இனவெறி ஆட்டத்தை முதன் முதலில் ஆரம்பித்தார்கள். அப்போது அவர்களுக்கு தெரியாது தமிழன் வீறு கொண்ட ஒரு வேங்கை என்று. 1981 கலையாலும் கல்வியாலும் உச்சத்தில் இருந்த தமிழனின் வளர்ச்சியை சீர்குலைக்க ஜால் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி அவனது கல்வி பயணத்தை மட்டுமல்ல அவனது வரலாற்று ஆதாரங்களையும் அளித்தார்கள். அப்போதும் தமிழன் ஓயவில்லை. மீண்டும் தமிழன் தஞ்சம் புகுந்த கோவில்கள், தேவாலயங்கள் என்று குறிவைத்து விமானம் கொண்டு குழந்தைகள் பெரியவர்கள் என்று கூட பார்க்காமல் குண்டுமலை பொழிந்தார்கள். அப்போதும் தமிழன் ஆக்ரோசம் கொண்டு எழுந்தானே தவிர அவர்களுக்கு அடங்கி போகவில்லை. தமிழர் தாயகத்தில் அவர்களின் சிங்கள காடியர்களை உள்ளே இறக்கி தமிழனின் வயல் நிலங்களையும் வீடுகளையும் எரித்து அவனது வாழ்வாதாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணினார்கள். அதிலும் அவர்களுக்கு தோல்வி ஏஞ்சியது. இம்முறை அவர்களின் ஆயுதத்தை கொண்டே அவர்களை எதிர்க்க தமிழன் துணிந்து விட்டான். 1987 ஒன்றுபட்டால் தமிழனுக்கு உண்டு வாழ்வு என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அது நடந்து விடாமல் இருக்க பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டிவிடும் இந்தியாவின் கையை நாடினார்கள். அமைதிப்படை எனும் பெயரில் இறக்கினார்கள் இந்திய இராணுவத்தை தமிழர் தாயகத்தில். சிங்கள பேரினவாதத்தின் நேரடியான இராணுவ அடக்குமுறையால் கூட தமிழனை எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் அப்போதைய இந்திய அரசின் நரைத்தந்திரங்களோடு இந்திய இராணுவம் தமிழர் தாயகத்துக்குள் நுழைந்தது. ஆயிரக்கணக்கான தமிழர்களை கொண்டு தமிழனின் ஒற்றுமையை முடித்து சிங்கள ஆட்சியாளர்களுக்கு உதவியது இந்தியாவின் அமைதிப்படை. இந்தியாவின் பங்களிப்புடன் கொள்கையில் ஒன்றுபட்டிருந்த தமிழர்களின் சிந்தனைகளை தவிடுபடியாக்கி பல பிரிவுகளாக உடைத்தார்கள். அதில் ஓரளவு வெற்றியும் கண்டார்கள். இந்தியாவின் உதவியுடன் துண்டுகளாக தமிழ் இனத்தை உடைத்தாலும் பேரினவாதிகளின் தலைவலி குறையவில்லை. இருப்பினும் இலங்கை அரசின் உந்துதலில் இந்திய இராணுவம் நடத்திய நஜவஞ்சகமான தாக்குதல்களை தமிழன் முறியடித்தான். உண்ணாவிரதத்தின் மூலமும் உயிர் தியாகங்களையும் செய்து அவர்களை பிரமிக்க வைத்து விட்டான். 1990 இதனால் இந்தியாவும் இந்திய இராணுவமும் பின்வாங்கி இந்தியாவை நோக்கி விரைந்தது. தமிழனாய் கொண்ட கொள்கையில் உறுதியாயிருந்த தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தி தமிழினத்தின் விடுதலைக்காக இலங்கை இராணுவத்தின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து உக்கிரமாக போராட ஆரம்பித்தார்கள். மீண்டும் பலம் பெற்றான் தமிழன். அவர்களால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. வடக்கு கிழக்கு தமிழர் தாயங்கங்களை அண்டி அவர்கள் பலப்படுத்தி வைத்திருந்த தலைநகர் கொழும்பையும் மாட்டங்காண வைத்தான் தமிழன். தற்கொலை தாக்குதல்களின் மூலம் தாய் மண்ணுக்காக தனது உயிரை துச்சமாக நினைக்கும் அவரது வீரம் இலங்கை அரச இராணுவத்துக்கும் பயத்தையும் சிங்கள மக்களுக்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. பெண்களாலும் ஆயுதம் ஏந்தி உரிமையை வென்றெடுக்க முடியும் என்பதை சர்வதேசத்துக்கு தமிழன் நிரூபிக்க ஆரம்பித்தான். தமிழர் தாயகத்தை நோக்கி அவனது கொள்கை தெளிவாக உள்ளது என அவனது அடுத்த கட்ட பலம் பொருந்திய தாக்குதல்களின் மூலம் சிங்கள பேரினவாதிகளுக்கு தெளிவாக தெரிந்தது. 2001 அவனது ருத்ர தாண்டவத்தில் அவர்களது இராணுவராக பயன்படுத்தப்பட்ட கட்டுநாயக்காவும் சிதைக்கப்பட்டது. இதன் விளைவால் இலங்கையின் பொருளாதாரம் மாபெரும் சரிவை சந்தித்ததும் உண்மை. வரலாற்று இல்லாத பணவீக்கமும் ஏற்பட்டது. தாயக மீட்புக்காய் அவன் போராடிய வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. 2002 நேரடி தாக்குதலின் மூலம் தமிழனை வீழ்த்த முடியாது என அவர்கள் நன்றாகவே புரிந்து கொண்டார்கள். வெளியில் அரசியல் எதிரிகள் என்று காட்டிக்கொண்டாலும் தமிழனை அழிப்பதிலும் அவனை அடக்குவதிலும் சிங்கள ஆட்சியாளர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஆளுங்கட்சியிலும் எதிர்கட்சியிலும் இருந்த ஆட்சியாளர்கள் தமிழனின் ஆட்டத்தை அடக்கி அவனை வீழ்த்த மறைமுக திட்டங்களை வகுக்க ஆரம்பித்தார்கள். 2004 தமிழனை தமிழனின் மூலமே வீழ்த்தலாம் என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் பேச்சுவார்த்தை எனும் பெயரில் அழைத்து அற்ப சொற்ப சலுகைகளையும் ஆசைகளையும் காண்பித்து பல தமிழ் துரோகிகளை உருவாக்க எண்ணினார்கள்.
அதில் ஓரளவு வெற்றியும் கண்டார்கள். இனி தமிழனின் கதை முடிந்து விட்டது, இலகுவாய் அவனை வீழ்த்தி விடலாம் என முட்டாள்தனமாக எண்ணினார்கள். அப்போதும் அவர்கள் சோரவில்லை. எதிர்பாராத அடிகள் அவர்கள் மேல் விழ ஆரம்பித்தது. ஓயாத அலையாய் அசுர வேகத்தில் அவன் மண்ணில் இருந்த இலங்கையின் அரச படைகளை பின்னகர்த்தினான். தமிழன் எனும் வேங்கையின் வேகத்தையும் விவேகத்தையும் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் என சிங்கள தேசமே காத்து கொண்டிருந்த சமயம், தமிழனை கட்டுப்படுத்த முடியாமல் பேரினவாதிகள் திண்டாடி கொண்டிருந்த சமயம், 2005 இலங்கை இராணுவத்தை காக்கவும் தமிழ் இனத்தின் மீதான இனவெறியை மீண்டும் ஆரம்பிக்கவும் பேரினவாதிகளில் ஒருவன் ஆட்சி பீடமேறினான். அவனை விட அவனது சகாக்களும் சகோதரர்களும் நினைத்ததை விட தமிழனின் மீதான கொடூரங்களையும் அட்டூழியங்களையும் மிகச் சிறப்பாகவே செய்ய தொடங்கினார்கள். அப்போது மீண்டும் உச்சம் தொட்டது தமிழனுக்கு எதிரான இனவெறிகள். இருந்து மோயாத தமிழன் அவர்களின் செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் தக்க நேரத்தில் தகுந்த பதிலடிகள் மூலம் தான் ஜார் என நிரூபித்துக் கொண்டிருந்தான். 2007 அத்தனை பாதுகாப்பு வலயங்களையும் கடந்து அனுராதபுரத்திலும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலும் அவன் செய்த சாகசத்தை இன்றும் சிங்கள தேசத்தால் மறக்க முடியாது. மாற்றி மாற்றி பல தந்திர திட்டங்களை போட்டாலும் தமிழர் தாயகத்தை அவர்களால் முற்றாக நெருங்க முடியவில்லை. அவரது பதில் தாக்குதல்கள் தமிழர் பகுதிகளை தாண்டி அவர்களது தென்பகுதிகளிலும் ஒழித்தது. விமானப்படை தாக்குதல்கள் தற்கொலை தாக்குதல்கள் என்று சொல்லி அவன் ஆடிய ஆட்டம் தென்பகுதியையும் நிலைகுலிய வைத்தது. மண்ணுக்காகவும் உரிமைக்காகவும் போராடும் தமிழ் போராளிகளின் முன்னால் வெறுமனே சம்பளத்துக்காக போராடும் இலங்கை இராணுவத்தினர் வீழ்வதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. 2009 இம்முறை தெளிவான முறையில் திட்டத்தை வகுத்தார்கள். இலங்கையின் வளங்களை அடகு வைத்து சர்வதேச நாடுகளின் பெரும் பங்களிப்புடன் தமிழனுக்கு குருதியினால் சரித்திரம் எழுத ஆரம்பித்தார்கள். இலங்கைக்காகவும் இலங்கையின் வளங்களுக்காகவும் ஏப்பமிட்டு காத்து கொண்டிருந்த நாடுகளுக்கு தமிழன் பலிக்கிடாவானான். தமிழனை அழித்தால் இலங்கை தமக்குரியதாகும் என எண்ணிய நாடுகள் நவீன ஆயுதங்களையும் இராணுவத்தையும் அள்ளி கொடுத்தன. சர்வதேசத்தின் உதவியுடன் தமிழ் இனத்துக்கு எதிரான இனப்படுகொலைகளை மீண்டும் உக்கிரமாக அரங்கேற்ற ஆரம்பித்தார்கள். தமிழின படுகொலைகளை ஒவ்வொன்றாக அரங்கேற்றி முள்ளிவாய்க்காலில் தமிழனின் ஆயுத போராட்டத்தை மௌனிக்க செய்தார்கள். முள்ளிவாய்க்காலுடன் தமிழனின் சரித்திரம் முடிந்து விட்டது என மார்த்தட்டி கொண்டார்கள். பாட்சோறு காட்சி பட்டாசுகளை வெடித்து தமிழ் இனத்தின் பிரேதங்களிலும் குருதியிலும் மேலே நின்று சிங்கக்கொடியேற்றி தமது வெற்றியை பறைசாற்றினார்கள். புதிய நாணயங்களை வெளியிட்டு தமிழ் இனத்தையே வென்று விட்டதாய் முழு உலகுக்கும் காட்டினார்கள். மீண்டும் தமிழன் ஆயுதம் ஏந்தினால் அதனை தடுக்க இயலாது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் தான் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை கொன்றார்கள். தமிழ் தாய்மார்கள் ஒப்படைத்த பிள்ளைகள் எங்கே என தெரியாமல் கதை எழுதினார்கள். தடுப்புகளில் வைக்கப்பட்ட போராளிகளை விடுதலை செய்தாலும் அவர்களுக்கு நீண்ட நாள் வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் கைதிகளை தொடர்ந்தார்கள். அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய மறுத்தார்கள். 2009 பின் இத்தனை கொடூரங்கள் செய்தும் தமிழ் இனத்துக்கு எதிரான அவர்களின் பசி அடங்கவே இல்லை. தமிழனின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்தார்கள். புத்தர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வாழ்ந்ததாக கூறி அதில் விகாரையும் அமைத்தார்கள். அதற்கு அவர்களது இராணுவத்தை காவல் வைத்தார்கள். தற்போது மீண்டும் தமது நரித்தந்திரத்தை பாவிக்க ஆரம்பித்துள்ளார்கள். காரணம், ஒரு முறை ஆயுதம் ஏந்திய தமிழனை அடக்கவே 30 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் படாத பாடுபட்டு விட்டார்கள். மீண்டும் தமிழ் சமுதாயம் ஆயுதத்தாலும் பேனாவினாலும் புரட்சி செய்துவிடக் கூடாது என்பதற்காய் தமிழர் பகுதியில் அவர்கள் இறக்கிய அணு ஆயுதம் போதைப்பொருள். போதை உலகில் மூழ்கும் தமிழ் நிலைய சமுதாயம் படிப்படியாக தங்களையும் அழித்து தமிழ் இனத்தையும் அழித்து விடுவார்கள் என்பது அவர்களின் திட்டம். மீண்டும் உரிமைக்காக போராட ஆரம்பித்திருக்கும் தமிழனின் சரித்திரமே இதே தமிழனின் கரம் கொண்டு அழித்தாலே அன்றே சிங்கள பேரினவாதிகளால் முடியாது. அன்று தமிழ் பெண்களை கற்பழித்தார்கள், தமிழர்களை கடத்தினார்கள், கொலை செய்தார்கள், வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையிட்டார்கள். இத்தனை இன்னல்களிலும் தமிழன் சிங்கள மக்களை எதுவுமே செய்யவில்லை. தமிழனின் தாக்குதல்கள் தமிழர் தாயகத்தை ஆக்கிரமிக்கும் இலங்கை இராணுவத்தை நோக்கி இருந்ததை தவிர சிங்கள மக்களை எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவர்களின் இனவெறியாட்டம் முழு தமிழ் இனத்தையும் சார்ந்ததாகவே இருந்தது. சிங்களவர்களின் நிலங்களை தமிழன் ஆக்கிரமிக்கவும் இல்லை, சிங்கள பெண்களை அவன் கற்பழிக்கவும் இல்லை, சிங்கள மக்கள் மீது அவன் குண்டுமலை பொழியவும் இல்லை, அவர்களை அடக்கி ஆளவும் நினைக்கவில்லை.
இவை யாவற்றுக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தும் அவன் அதை செய்யவில்லை. ஏனெனில் தமிழனது கொள்கையும் உரிமைக்காகவும் தாயக மீட்புக்காகவும் அவனது போராளிகள் ஏற்ற பாத்திரமும் தமிழனின் மனதில் உள்ள ஈரமும் அதை செய்ய விடவில்லை. இதனால் தான் இன்று வரை அவன் தமிழன் என்று போற்றப்படுகின்றான். ஆனால் அவர்கள் அவ்வாறு நினைக்கவில்லை. ஏனெனில் இலங்கை தீவு எங்களுடையது என்கின்றார்கள். இது அவர்களின் பௌத்த நாடு என்கின்றார்கள். வாழ்ந்தால் தமிழன் அவர்களின் அடிமையாக வாழ வேண்டும், இல்லையேல் இலங்கையிலிருந்து தமிழனின் இருப்பு இல்லாமலாக்கப்படும். இத்தகைய கொள்கைகளை அவர்களின் ஆட்சியாளர்களும் சிங்கள மக்களும் எப்போது மாற்ற மாட்டார்கள். ஒற்றை தமிழ் இனத்தை அழிக்க ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள், அவர்களால் முடியவில்லை. இந்திய இராணுவத்தை இறக்கினார்கள், அதுவும் வெற்றி அளிக்கவில்லை. மக்கள் மேல் குண்டுகளை பொழிந்து மிரட்டினார்கள், அதுவும் சரிவரவில்லை. சர்வதேசத்தை நாடினார்கள், இனப்படுகொலைகளை செய்தார்கள். இப்போது போதைப்பொருள் மூலம் இன அழிப்பு. 1948-2023 இத்தனை இனப்படுகொலைகள், அட்டூழியங்கள், அடுக்குமுறைகள், சூழ்ச்சிகள், புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் தனது உரிமைக்காக போராடும் தமிழனை அவர்களால் இன்று வரை தோற்கடிக்க முடியவில்லை. தமிழனை தோற்கடிப்பதாய் நினைத்து அவர்கள் தோற்றுக்கொண்டே போகின்றார்கள். பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரை, வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி என்று சொல்லி தனது இனத்தின் உரிமையை வென்றெடுக்க மீண்டும் அகிம்சை வழி போராட்டங்களையும் பேரணிகளையும் ஆரம்பித்து விட்டான் தமிழன். இம்முறை சர்வதேசமும் கை கொடுக்கும் நிலையில் இல்லை. பெரும்பான்மையின சிங்கள மக்களின் ஆதரவும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு இல்லை. இனி என்ன செய்வார்கள்? தமிழன் மீண்டும் எழுகின்றான். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.